மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2019 ஆண்டிற்கான ஆளுநர் உரை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவாதத்திலே பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க அனுமதி தந்திருக்கக்கூடிய தங்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாதுவில் புதிய அணை கட்டக்கூடிய பிரச்சனையில் கூட மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க மனமில்லாமல் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியிருப்பது காரியத்தின் கடுமையை அது நிச்சயம் உணர்த்திடாது. முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிடுகின்றபோது மேகதாது அணையை பற்றி குறிப்பிட்டார்கள். மேகதாது அணை கட்டக்கூடாது என்றுதான் அணையினுடைய விருப்பம், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணங்களும் கூட. அதை சுட்டிக்காட்டிதான் நாடாளுமன்றத்திலேயே நடைபெற்றுகின்ற கூட்டங்கள் நடைபெற முடியாத அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே குட்ட குட்ட என்று சொல்கின்றார்கள். கடுமையான நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. மேகதாது அணையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் வலியுறுத்தி கொண்டிருக்கும் என்பதையும் தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் 2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தது. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தது. உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சராகவும் இருந்தார்கள். அப்பொழுது தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிலே நமக்கு தெளிவாக வழங்கப்பட்ட அந்த உரிமையை அப்பொழுது நீங்கள் நிலைநாட்ட தவறிவிட்டீர்கள். அந்த காலகட்டத்திலே 60 நாட்கள் இருந்தது. அந்த 60 நாட்களிலே மத்திய அரசிலே அது வெளியிடப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகாலம் நமக்கு காவிரி பிரச்சனையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த 60 நாட்களில் நீங்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு மேகதாதிலே மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2 அவையிலும் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கின்றோம். அவை நடக்க முடியாத அளவிற்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தபொழுது நீங்கள் இதை செய்திருந்தால் நிச்சயம் மத்திய அரசிலே அப்படி வெளியிடப்பட்டிருக்கும். அதை நீங்கள் செய்யாத காரணத்தினாலே அவர்கள் நீதிமன்றம் சென்று விட்டார்கள். அதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்கு எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கும், எப்பொழுதும் பயப்படாது. மத்திய அரசுக்கு எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு நன்மை படைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு துணை நிற்போம். அதை தமிழ்நாட்டில் எதிர்க்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அம்மாவுடைய அரசு எதிர்க்கும் துடிச்சோடு நீதிமன்ற அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்திருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லையே. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை எந்த காரணத்திற்கு சொன்னாரே தெரியவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய மக்களும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரத்தில் எவ்வித ஒரு இடர்பாடு வந்தாலும் அம்மாவுடைய அரசு துணை நிற்கும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்று கேட்டார்கள். நீங்கள் அந்த காலத்திலே நாடாளுமன்றத்தை வந்து கெஜெட்டில் போட்டிருந்தால் இந்த பிரச்சனை அப்பயே தீர்ந்திருக்கும் சொன்னார். இப்போவுமே மாண்புமிகு என்னவர் தெரியும், போர்ட்ஃபோலியோ பார்த்தவர். எப்பொழுதும் ஃபைனல் ரிப்போர்ட் வந்ததுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் யாருக்காவது என்ன குறை இருக்குன்னு சொன்னால் அண்டர் 5C பிரகாரம் நாம் அந்த ட்ரிபுனல் தெரிவிக்கணும். அந்த ட்ரிபுனல் நம்முடைய குறைபாடு அதே ஒரு மாநிலம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டு 1 இயர் அவங்க எடுத்துக்கலாம் அந்த டிசிப்ளின், அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறதுக்கு. அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமோ 6 மாதமோ எப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம்தான் அது கெஜெட்டில் போடுவாங்க. நாங்கள் இருக்கிற காலத்தில் அது இல்லை. ஏன்னா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு மேலே ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே ட்ரிபுனல் எடுத்துக்கிச்சு, அதனுடைய விளைவு தான். அதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி போயிடுச்சு, நீங்கள் வந்தீங்க டைம் வச்சு போட்டீங்க. துணை முதலமைச்சர்,
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவிரி பிரச்சனையில் காவிரி நீரை பங்கிடுவதில் நம்மளுக்கும் கர்நாடகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டு 17 ஆண்டுகள் காவிரி நடுவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அது பல்வேறு விசாரணைகளை கடந்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக அடுத்த நாளே அறிக்கை விட்டார்கள். மத்தியில் நீங்களும் மாநிலத்தில் நீங்கள் நினைத்தால் 24 நேரத்தில் அரசாணி அதற்கு தர முடியும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். நீங்கள் கேட்கல. இந்த பிரச்சனை குறித்து தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வள்ளுவர் கோட்டத்திற்கே உண்ணாவிரதமும் மேற்கொண்டார்கள். பல முறை மாண்புமிகு அம்மாள் வருத்தில் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 60 நாளுக்குள் நம்மளுடைய அப்ஜெக்ஷன்லாம் தெரிவித்து நம்மளுக்கு என்னக்கூடிய கோரிக்கைகள் என்னங்கிறது ஆணையத்துக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லலை. காலம் கடந்து கொண்டே போனது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடனேயே அன்றைய பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதினார்கள். நேரிலும் சந்தித்து வலியுறுத்தினார்கள். அப்பொழுதும் செவிடன் காதில் ஊதுவது சங்காக அவர்கள் கம்முன்னு இருந்தாங்க. அதற்கு பின்னால் தான் மாண்புமிகு அம்மார்கள் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இந்த இதற்காகவே தஞ்சை தரணியில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நெகிழ்ச்சியோடு பேசினார்கள். என்னுடைய 32 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நான் அதிகமான மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காவிரி நடுவர்மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த அந்த நன்னாள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் நீங்கள் செய்ய தவறியதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, இதில் உள்கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்னார், மாண்புமிகு முன்னவர் சொல்கிறாரு, அந்த 60 நாளுக்குள்ள என்ன, அதுக்கப்புறம் ஒரு யோசனை சொன்னவர் இவர் தான். சர்வகட்சி கூட்டம் போடும்போது உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் 5C பிரகாரம் ஒரு ரிப்போர்ட்டை ட்ரிபியூனலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடணும்னு நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கிருக்கீங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கோர்ட்டு தான் நாங்கள் சுப்ரீமுக்கு போயிட்டோம். அப்போ ட்ரிபியூனல் என்ன சொன்னேன், அங்கே போயிட்டுருக்கீங்க, அது முடிஞ்சிட்டு எங்ககிட்ட வாங்கினா இந்த முடியலாம், அது ரெண்டுத்துக்கு எழுதுகிட்டு இருந்தது. இதுக்கிடையில் தான் காலதாமதமாச்சு. தவிர நீங்கள் மொத்தம் இதில் சேர நான் ஒரு துணை முதலமைச்சர். உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தீர்ப்பு வந்த உடனடியாக அதுவும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், நீங்கள் நினைத்திருந்தால் 24 நேரத்தில் அந்த அரசாணைக்கு அந்த இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற முடியும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்ற பின் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர்மீழ்ப்பு குழுவையும் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். இந்த தீர்ப்பு பெற்றதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 2007 வந்த தீர்ப்பு 2013 வரைக்கும் 7 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. 60 நாளில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கலாம், இல்லாட்டி 1 வருஷம் நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய வாக்குமூலத்தில் சொல்லபடியே 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அரசாணை இதுக்கு பெற்று தந்திருக்கலாம். பட்டுத்தனில் 7 வருஷம் முடிஞ்சது பின்னால் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றதற்கு பின்னால் தான் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற முடிந்தது. இந்த பிரச்சனைக்கு பின்னால் பல முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். அதற்கு பின்னால் நீங்கள் 1 வருஷம் இருந்தீங்க. 2013 பின்னால் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அரசாணை பெற்றதுக்கு பின்னால் 1 வருஷம் நீங்கள் இருந்தீங்க. அப்பையும் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைக்கலை, காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கலை. இந்த பிரச்சனையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் தான் இந்த காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி முறைப்படுத்தும் குழுவையும் அரசாணைக்கு முறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு இருந்தது. வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அதற்கு பின்னாலே வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி இன்றைக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் சரித்திர உண்மை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 23-24 தேதிகளில் நடைபெறும் என்று இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல விரும்புவது, தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரும், அதன் மூலமாக புதிய முதலீடுகள் வரும், அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், அதை இருகரங்கூப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். ஆனால் கடந்த 2018 ஆளுநர் உரையில் பக்கம் 38 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்கான 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன.
96,341 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 62,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 61 திட்டங்கள் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆளுநர் உரையில் கூறியபடிய 62,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால் மீதமுள்ள 180,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்ன ஆனது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலக முதலீட்டாளர் மாநாடு செப்டம்பர் 2015 செப்டம்பர் 9 நடைபெற்றது. 92 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையப்படப்பட்டது. தற்சமயம் இவற்றில் வந்து மொத்தமாக 67,367 கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள், 64 முதலீட்டாளர்கள் பல்வேறு நிலையில் தங்களுடைய செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இதில் 117,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து தற்சமயம் வந்து 27 தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. 8 நிறுவனங்கள் தற்சமயம் வந்து உற்பத்தி தொடங்குகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றன. மேலும் வந்து நிலம் வாங்கும் பணியில் மற்றபடி கட்டமைப்பு பணியில் 8 நிறுவனங்கள் இருக்கின்றன. மேலும் 7 நிறுவனங்களுக்கு உண்டான நடவடிக்கையில் நம்ம இந்திய ஆட்சி பணியோடைய உயர் அதிகாரிகளை போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு, இது கால அவகாசம் 3 முதல் 7 காலம் கால அவகாசம், கிட்டத்தட்ட 67,367 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். செகண்ட், ஒரு மாநிலத்தோடைய வளர்ச்சி எப்படி என்று கேட்டால், உற்பத்தி உட்கட்டமைப்பு மற்றும் சேவை துறையில் முதன்மையாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் தான் ஒரு மாநிலத்துடைய உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று கொண்டுள்ளது. குஜராத்தில் கூட வைப்ரன்ட் குஜராத் நடந்தது, மகாராஷ்டிராவில் கூட உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது, தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 10% தான் தொழில் முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 28% தொழில் முதலீட்டாளர்கள் வருகை தந்து தொழில் தொடங்கி உற்பத்தியை தொடங்கியுள்ளார்கள் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் வந்து 117,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மீதி இருக்கிற நிறுவனங்களை இந்திய ஆட்சிப்படியோடைய மூத்த அதிகாரிகள் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உடனடியாக வரணும், தொழில் தொடங்கணும்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நமது தொழில்துறையுடைய செயலர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார், என்னுடைய கவனத்துக்கு வருது, நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளோம். மேலும் வருகின்ற உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு 50 நிறுவனங்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதற்குண்டான நடவடிக்கை முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேட்டதில் 242,160 கோடி ரூபாயில் கடந்த முறை தொழில் மாநாடு நடத்தி அதில் என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்களுக்கு கொடுத்திருந்தால் அதில் கூடுதல் விளக்கம். அதில் 106,000 கோடிக்கு மின்சார வாரியத்தின் வாரியமாக ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் மின்சார வாரியத்தில் ஒப்பந்தம் போட்டதுக்கு பின்னால் இனிமேல் பிபிஏ கிடையாது, டெண்டர் மூலியமாகத்தான் நான் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரம் வாங்கும் என்ற ஒரு பாலிசி கொள்கை முடிவு எடுத்ததன் காரணமாக அவர்கள் இங்கே தொழில் தொடங்குவதிலே சிறிது காலதாமம் ஆகிவிட்டது. நாங்கள் அவர் இடத்துல பேசிக்கொண்டிருக்கின்றோம், நீங்கள் பிபிஏ மூலமாக நாங்கள் முடியாது, அதனால் டெண்டர் மூலியமாக தான் நீ வர வேண்டும், மற்ற மாநிலங்களிலிருந்து வருகின்ற போது நமக்கு ரேட்டு குறைவாக இருக்கின்றது, ஆகையால் அது முடியாது என்று சொன்ன காரணத்தினால் அந்த 106,000 கோடி ரூபாய் நின்றுவிட்டது. அதுதானே உடைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகின்ற போது தான் மற்ற வெளிநாடுகளிலே தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியெல்லாம் இருக்கின்றது, இத்தனை வசதிகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இங்கே நாம் ஒவ்வொரு முறையும் நான் அந்த ரோடு ஷோ நடத்துகின்ற போது தான் அவர்களிடத்தில் நாம் விளக்க முடியும், தமிழ்நாட்டில் இந்தந்த சோர்ஸ் இருக்கின்றது, மேன் பவர் இருக்கின்றது, எல்லாமே எடுத்து சொல்லுகின்ற போது தான் மற்ற மாநிலங்கள்லாம் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற, இப்போ அருகாமையில் இருக்கின்ற ஆந்திராவில் இருக்கின்ற அருகாமையில் திருவள்ளூருக்கும் பக்கத்திலே இருக்கின்றது, அவர் ஏக்கர் 1 ரூபாய்க்கு ஒரு முதலீட்டாருக்கு கொடுத்துவிட்டு வெண்டாருக்கு அதுக்காக சேர்த்தி ரேட்டு வாங்கி கொடுக்குறாங்க, அது தனியார் பார்க்கு. அவ்வளவு போட்டிக்கு நடைவில் இங்கிருந்து நீங்கள் அண்ணாநகரில் எடுத்திருந்தால் ஸ்ரீபெரும்புதூர் போவது ஒன்று தான், அங்கே இப்போ ஸ்ரீசிட்டி போவது ஒன்று தான். ஆனால் இவ்வளோ போட்டிக்கிடையில் இந்த மாநாடை நடத்தி இவ்வளோ வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், தொழில் வந்தால் வேலைவாய்ப்பு கிடைத்தால் நிகரம் கூப்பி வரவேற்பேன் என்பார். அதற்காக தான் அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றீர்கள், நாங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றோம். ஆனால் வராதுக்கு காரணம் 106,000 கோடி மின்சார வாரியத்தின் வாரியாக ஒப்பந்தம் போட்டதின் காரணமாகத்தான் அது வர முடியாமல் போய்விட்டது, அதனால தான் குறைந்துவிட்டது. அது வந்திருந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 75% நாங்கள் பூர்த்தி செய்திருப்போம். ஆக அந்த சூழ்நிலையில் தான் இது நின்றுவிட்டதே உடைய வேறொன்றும் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த அரசினுடைய விசித்திரமான நடவடிக்கையை பார்க்க முடிகிறது. 2018 ஆளுநர் உர பக்கம் 3 சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பு முறையை நடைமுறைப்படுத்துவதால் மாநில அரசினுடைய வருவாயில் ஏற்படக்கூடிய இழப்பினை
ஈடு செய்து மாநிலங்களின் நிதிநிலையை உறுதிப்படுத்த வழிவகுக்க மத்திய அரசுக்கு இந்த அரசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த ஆண்டு ஆளுநர் உரை பக்கம் 3 பொருட்கள் மற்றும் சேவை வரி வருவாயில் 14% வருவாய் வளர்ச்சியை மாநிலங்கள் பெறக்கூடிய வகையில் உறுதியளிக்கப்பட்டவாறு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையையும் மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி வருவாயில் மாநிலத்தின் பங்கினையும் மத்திய அரசு உடனுக்குடன் வழங்காமல் தாமதித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய 7,614 கோடி ரூபாய் இதுவரை வழங்காமல் மாநிலத்தின் நிதிநிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி பொறுத்தவரை அந்த விதையை போட்டது உங்களுடைய கூட்டணி ஆட்சி காலத்தில் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதன் பிறகு இந்த ஜிஎஸ்டி என்பது சப்சிக்வெண்ட்டாக மத்திய அரசு வரும்போது எல்லா மாநிலங்களும் வந்து இந்த ஜிஎஸ்டி நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கு வந்து முதல்ல வந்து ஒரு மத்திய சட்டம் வந்து இயற்றப்பட வேண்டும். அப்போது கண்டிஷன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இம்போஸ் பண்ணது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். அதில் வந்து 3 கண்டிஷன் போட்டாங்க. முதல் கண்டிஷன், இதை ஏற்கனவே காங்கிரஸினுடைய கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருந்தபோது 4,000 கோடி வேட்டை அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமாக நமக்கு வரணும். அது வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி நாங்கள் வந்து அமல்படுத்துறதுனால இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நஷ்டம் வரும் சூழ்நிலை. நாங்கள் பழைய ஒரு முன்னுதாரணத்தில் நாங்கள் அனுபவப்பட்டு வந்ததுனால இதை ஏற்றுக்க முடியாது. நஷ்டத்தை நீங்கள் ஈடுகட்டுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவு அளிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இரண்டாவது, ஒரு நிதி தன்னாட்சி என்பது மிக மிக முக்கியம். மாநிலத்துடைய நிதி தன்னாட்சி வந்து பேணி காக்கப்பட வேண்டும். ஏன்னா அதற்கு வந்து பெட்ரோலியம், மதுபானங்கள், இது இரண்டும் வந்து நம்முடைய மாநிலத்துடைய வருவாய். ஏன்னா அது எந்த நிலையில் நாம் வந்து மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொன்னதுனால அதை ஏற்றுக்கிட்டு அங்கே ஜிஎஸ்டி அங்கே வந்து சட்டமாக்கப்பட்டதன் காரணமாக எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஒன்று, முதல் முதல்ல இந்த 14% வந்து ஏற்படுகின்ற அந்த நஷ்டத்தை வந்து மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் என்று இந்தியாவிலேயே குரல் கொடுத்து அதை சட்டமாக்கிய ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், பல கட்சியினுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸு புரட்சி தலைவி அம்மாவை பாராட்டியிருக்காங்க. அந்த 14% இன்றைக்கும் வந்து சட்டமாக்கப்பட்டு அந்த காம்பன்சேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த அடிப்படையில் நம்மை பொறுத்தவரை ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட், உற்பத்தியிலையும் நம்ம இருக்கிறோம், அதே போன்று வந்து விற்பனையிலையும் நம்ம வந்து ஒரு சமபங்குன்ற அடிப்படையில் நமக்கு வந்து 14% நம்ம வந்து ஒரு காம்பன்சேஷன் எதிர்பார்த்த நிலையில் ஒரு 3-4% தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஃபால். அதை கூட வந்து வருகின்ற ஒரு 2-3 கால ஆண்டுகளில் வந்து அந்த ஷார்ட்ஃபால் வந்து நிச்சயமாக இருக்காது. அந்த பணம் வந்து வந்துட்டே இருக்குது, வராமல் இல்லை, வந்துட்டே இருக்குது. இப்போ ஐஜிஎஸ்டி பொறுத்தவரையில் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இங்கேருந்து ஒரு பொருள் விற்பனை ஆகுது, மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே சேல் ஆகிறது அந்த கணக்கு அதை எடுத்து அதன் மூலம் தான் வந்து ஐஜிஎஸ்டி செட்டில் பண்ண முடியும். இந்த பணமும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஐஜிஎஸ்டி மூலமாக நமக்கு வர வேண்டிய 5,454 கோடி ரூபாய், அதே போன்று 2017-18 ஜிஎஸ்டி அமுல்படுத்துனதுனால ஏற்பட்ட நஷ்டம் வந்து 455 கோடி ரூபாய், 16 லட்சம். அதே போல் 2018-19 1,305 கோடி ரூபாய். ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் 2018 வரையில் நமக்கு சேர வேண்டியது ஒட்டு மொத்தமாக ஐஜிஎஸ்டியும் ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சேர்த்தா 7,214 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்குறோம். இந்த பணம் அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக அது வந்து கொடுத்து தான் ஆகணும். இது கொடுக்காமல் போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சட்டம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, கண்டிப்பாக வரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், இந்த சட்டமன்றத்தில் ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது நாங்கள் அதை அவசரமாக எடுத்து வராதீர்கள், அதை செலக்ட் கமிட்டிக்கு கொண்டு செல்லுங்கள், மாநிலத்தினுடைய பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே கருத்தே தான் இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னோட்டமாக விடப்பட்டது தான் வேட். இந்த வேட்டை அமுல்படுத்திவிட்டு பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வருவது தான் அந்த நோக்கமே, வேட் அமுல்படுத்தப்பட்டது.
ஆனால் 2001-2006 காலகட்டத்தில் அந்த வேட்டை தமிழகத்தில் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை அந்த வேட்டை அமுல்படுத்த மாட்டேன், தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய வரி வருவாயிருக்கின்ற உரிமையை பறிக்கின்ற மத்திய அரசாங்கம் பறிக்கின்ற அந்த திட்டத்திற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று சொன்னபோது அன்றைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் சென்னையிலே லீ மெரிடினிலே கூட்டத்தை போட்டு நம்முடைய தமிழக அரசினுடைய பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட தள்ள தெளிவாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வேட்டை அறிமுகப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே. ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் வந்தது, தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே முதல் அமைச்சரை கூட்டத்திலேயே நீங்கள் அந்த வேட்டை அமுல்படுத்தினீர்கள். அமுல்படுத்தியதன் காரணமாக தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த வேட் இன்றைக்கு 14% என்று அந்ததிலே தொகை இன்றைக்கு நமக்கு பாக்கி இருக்குது என்று சொல்கிறீர்களே, அந்த வேட் அறிமுகப்படுத்துதலே இன்று வரை நம்முடைய தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு இருந்து வர வேண்டிய பாக்கி தொகை 4,000 கோடி ரூபாய் இன்று வரை இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆளுகின்ற அரசு மாநிலத்தினுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஆகவே தான் சொல்கிறேன், நீங்கள் இதற்கு காரணம், முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் அந்த வேட்டை கொண்டு வந்தது தான். இந்த ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றும் போது ஆதரவு தெரிவித்தது அப்போது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றியது உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது நிறைவேற்றிய பிறகு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் சொன்னதை போல அனைத்து மாநிலங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அது மத்திய அரசிலிருந்து பெற வேண்டிய நமக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை மற்ற நிதியெல்லாம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே தவிர அது நீங்கள் அங்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக அந்த மசோதா நிறைவேறி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை பற்றி விளக்கமாக விரிவாக பேச நேரமில்லை, தேவையும் இல்லை. சுருக்கமாக நான் குறிப்பிட விரும்புவது, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக அரசு முடிவு செஞ்சு அதற்காக மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அரசாணை மூலமாக அதை நீங்கள் மூடுவதாக உத்தரவு போட்டீங்க. இப்படி ஒரு அரசாணை மூலம் ஆலையை மூட முடியாது. அமைச்சரவையை கூட்டி அதில் ஒரு கொள்கை முடிவெடுத்து அதற்கு பிறகு ஆலையை மூடுங்கள் என்று இதே அவையில் நான் பேசினேன். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதை ரத்து செஞ்சு அரசு பிறப்பித்த அரசாணை செல்லாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 15/12/2018 அன்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவு கொள்கை முடிவல்ல, ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நாட் ஏ பாலிசி மேட்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை நீண்ட விவாதம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்ன அந்த 15/12 அன்று தேசிய பசுமாயம் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன குறைகளை சொல்லியிருக்கின்றதோ அந்த குறையெல்லாம் சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்னால் ஆர்டர் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் 2/1 அன்று இந்த வருடம் 2/1/2019 அன்று உச்சநீதிமன்றத்துக்கு நாம் சென்றிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தை சென்றதுக்கு பின்னால் நாளை விசாரணை வரை இருக்கின்றது. இதில் அதிகமாக உள்ளே சென்றோம் என்று சொன்னால் நாளைக்கு வழக்கு பாதிக்கப்படும் என்று நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் உங்கள் காலத்திலும் சரி எங்கள் காலத்திலும் சரி இதற்குண்டான விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தது நீங்கள், இதெல்லாம் மாண்புமிகு முதல்வர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் போராடி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஸ்டெர்லைட் ஆலையை நீங்கள் சொன்னதைப் போல சர்வதேச மன்றத்துக்கே சென்றாலும் சரி திறக்கப்போவதில்லை என்று சொன்ன மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அரசு. அதனால் தயவுசெய்து நாங்கள் அதை திறந்து விடுவோம் என்ற பயமே உங்களுக்கு வேண்டாம், மக்களுக்கும் அந்த பயம் வேண்டாம். ஏன்னால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கிருக்கின்ற காரணத்தினால் திரும்ப திரும்ப நாம் ஏதாவது பேசி அது வழக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை மட்டும் நீங்கள் படித்தீர்கள், அதனுடைய கண்டிஷனை நீங்கள் படிக்கவில்லை என்று நினைக்கின்றே, இல்லை படிக்கவில்லை என்றால் காலத்தின் அருமையில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நாங்கள் சுட்டிக்காட்டி அத்தனை குறைகளையுமே நிவர்த்தி செய்ய வேண்டும், அது தவறுதான் என்று சொல்லியிருக்கின்றது. ஆக அதற்கு பின்னால் அந்த பசுமை தீர்ப்பாயம் கொடுத்தது வைப்பாக இருக்கின்றது, நான் அதனுடைய விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அதை எதிர்த்து தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு மேல் போக வேண்டாம் என்று. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு இந்த அரசு உதவாது என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள், ஸ்டெர்லைட் சம்பந்தமாக ஏற்கனவே விளக்கமாக தெளிவாக இதே அவையில்
பேசுனா அப்போ நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க, இருந்தாலும் சுருக்கமாக சிலவற்றை சொல்லிட்டு ஏதோ மாண்புகு அம்மாவுடைய அரசு இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத போல மாண்புகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உச்சநீதிமன்றம் மேற்கூறிய வழக்குகளை ஒற்றிணைத்து விசாரித்து 28/9/2011 கீழ்கண்ட தீர்ப்பினை வழங்கியது. ஸ்டெர்லைட் தொழிற்சாலை உடனடியாக மூடப்பட வேண்டும். தொழிலாளருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழிலாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கூறிய உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தொழிற்சாலை நிர்வாகம் 1/10/2011 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் 1/10/2010 உயர்நீதிமன்றத்தில் மூடுதல் ஆணையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் இவ்வாறு ஆணை பிறப்பிக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாக்கல் செய்த வாதுரை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 14/10/1996 என்று இந்த ஆலை இயங்குவதற்கான இசைவாணையும், 20/5/1999 என்று கூடுதல் பொருட்கள் தயாரிப்புக்கான இசைவாணையும், 2/11/2006 என்று ஆலையின் ரெண்டாவது விரிவாக்கத்தை நிறுவுவதற்கான இசைவாணையும், 15/11/2006 என்று ஆலையின் ரெண்டாவது விரிவாக்கத்தை இயக்குவதற்கான இசைவாணையும், 19/1/2009 என்று ஆலையின் புதுப்பித்து இசைவாணையும், 18/14/8/2009 என்று ஆலையின் புதுப்பித்தல் இசைவாணையும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் வழங்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இதெல்லாம் உங்களுடைய ஆட்சியில் பதிலாக அங்கே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறீங்க, எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அதற்குண்டான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லோக் ஆயுதா என்பது ஊழலை ஒழிப்பதற்கு தேவையான ஒரு அமைப்பை, சுதந்திரமான ஒரு அமைப்பை உருவாக்குவதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்பது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஊழல் என்பது சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு கரையான், அது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதிலே அரசுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. எனவேதான் லோக்பால் சட்டம் 2013 மத்திய அரசு கொண்டு வந்தபோது உடனடியாக ஒவ்வொரு மாநிலமும் அமைக்கப்பட வேண்டும் லோக் ஆயத்தா என்ற அடிப்படையிலே நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் என்னென்ன ஷரத்துகள் முழுமை அளவிற்கு இந்த ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அதனையெல்லாம் எடுத்து ஒரு முழுமையாக தொகுத்து ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கின்ற ஒரு லோக் ஆயத்தாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முனைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. லோக் ஆயுத்த அமைப்பின் தலைவர் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு, அதாவது செலெக்ஷன் கமிட்டி, உயர் நீதிமன்ற நீதிபதியை தலைவராக கொண்ட 5 உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக இல்லை. ஒன்று, இதற்கு மத்திய லோக்பால் சட்டத்திலோ அல்லது வேறு எந்த ஒரு மாநில லோக் ஆயுத்தா சட்டத்திலோ உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் தெரிவுக்குழு ஏற்படுத்தப்படவில்லை. அதனால் தேர்வுக்குழுவிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைவராக நியமிக்கும் நிலை நமது லோக் ஆயுத்தா சட்டத்திலும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் நமது சட்டத்தில் தேர்தல் குழுவிற்கு, அதாவது சர்ச் கமிட்டி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரைத்தான் நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிடாத நிலையில், குறிப்பில்லை, ஆனாலும் கூட அந்த சர்ச் கமிட்டியில் செலெக்ஷன் கமிட்டி ஒரு ஓய்வு பெற்றிருக்கின்ற இந்த நீதிபதியே அப்பாயின்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து அரசு வந்து அக்கறை கொண்டிருக்கிறது, இது ஒரு உதாரணம். ஒன்று. செகண்டு, லோக் ஆயுத்தா தலைவராக அதிகாரி ஒருவர் நியமிக்கும் வகையில் லோக் ஆயுத்தா சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவும் நீங்கள் கேட்டிருக்கிற சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டு. லோக் ஆயுத்தா சட்டத்தில் லோக் ஆயுத்தாவின் தலைவராக பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் இந்த கூட்டில் எந்த வகையிலும் உண்மை இல்லை. அதிகாரி போல, இது வந்து ஒன்று பிரசன்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், இவங்க தான் வர முடியும். 3, ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு துணைச் செயலாளர் தலைமையில் விசாரணை குழு என்பது வலுவற்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. துணைச் செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியை விசாரணை குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்பட்டிருந்த நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தி டெப்டி செக்ரட்டரி, அப்படி தான் கூறப்பட்டது தெரிய, அதுக்கு மேலே போடலான்னு போடக்கூடாதுன்னு சொல்ல. அதனால் விசாரணை குழுவின் தலைவராக துணைச் செயலாளர் ஒருவர் நியமனம் செய்யப்படுவார் என்பது கூறுவது சரியான ஒரு குற்றச்சாட்டு என்பது கிடையாது. 4, லோக் ஆயுத்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அமைப்பாக இல்லாமல் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அஞ்சல் நிலையம் போன்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றீர்கள். லோக் ஆயுத்தா என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி
அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்தஸ்தில் ஒருவர் தலைவராக கொண்ட அமைப்பாக உள்ளது. விசாரணையில் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரத்தை லோக் ஆயுக்தா உறுதி செய்யும் நேர்வில் ஊழல் புரிந்த பொது ஊழியர் மீது குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அதை எடுப்பதற்கு கூட முழு அதிகாரம் வந்து லோக் ஆயுக்தருக்கு உண்டு என்பதை சட்டத்திலே வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இயலும். ஆனால் எதிர்கட்சி தலைவருடைய கூட்டில் உண்மையும் இல்லை. இல்லை. ஐந்தாவது, ஊழல் பற்றி தகவல் கொடுப்போருக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. அதே போல் ஊழல் புகார்கள் குறித்து ரகசிய விசாரணை நடைபெறும் என்பது வெளிப்படைத்தன்மைக்கு விலங்கிடப்பட்டது போன்றது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுமாயின் புகார்தாரர் விவரம் வெளியே தெரிய வருகின்ற நிலை வரும். அதனால் அச்சத்தின் காரணமாக பொதுமக்கள் புகார் அளிக்க தயங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதே போல் பொது ஊழியர் மீது விசாரணைக்கு பிறகு அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு என்று தெரிய வந்தால் அந்த ஊழியரின் நேர்மைக்கு அவதூறு ஏற்பட வழிவகுக்கும். இதனால் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்திட இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் போன்ற மற்ற மாநிலங்களும் இதே நிலையை தான் பின்பற்றுகின்றார்கள். அதே போன்று லோக் ஆயுக்தருக்கு பிரத்யேகமாக செயல்படும் வகையில் வலைதளம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதில் இவ்வமைப்பின் செயல்பாடுகள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் இச்சட்டத்தில் வழிவகையும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆறாவது குற்றச்சாட்டாக புலனாய்வு செய்யும் குழு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் விங், நீதிமன்றங்களில் வழக்கை நடத்தும் குழு ப்ராசிக்யூஷன் விங் இல்லை என்பதாகும். லோக் ஆயுக்தர் ஊழல் புகார்கள் மீது விசாரணை செய்யும் போது எந்த ஒரு அரசு அலுவலரின் சேவையோ அல்லது அரசு முகமையின், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி சேவையோ பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்கின்றது. ஆனால் குற்றச்சாட்டின் முகாந்திரத்தை லோக் ஆயுக்தா தான் முடிவு செய்யும், கவர்மெண்ட் முடிவு செய்யாது. முடிவில் குற்றவியல் நடவடிக்கை கூட உரிய அதிகார அமைப்பு எடுக்கலாம். இந்த நிலை வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றது. எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றது தான் நாமும் பின்பற்றிருக்கின்றோம். அடுத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய துறை, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து 7,964 கிலோமீட்டர் நீளமுள்ள 2,596 ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இதர மாவட்ட சாலைகளின் தரத்திற்கு மேம்படுத்த முடிவு செஞ்சு முதற்கட்டமாக 2/7/2018 ஆண்டில் 1,436 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 608 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று கடந்த 2018 இதே அவையில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் பக்கம் 27 அது குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஊரக பகுதியில் இருக்கின்ற சாலைகள்லாம் தரமாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்பில் இருக்கின்ற அந்த ஊரக சாலைகள் 7,964 கிலோமீட்டர் சாலைகளை படிப்படியாக ஒரே ஆண்டில் எடுத்து அத்தனையும் சாலைகளை நிறைவேற்ற முடியாது. அந்த அளவுக்கு அரசுக்கு நிதி ஆதாரம் இல்லாத காரணத்தினாலே படிப்படியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு நீங்கள் சொல்வதை போல 608 கோடி ரூபாயில் 1,436 கிலோமீட்டர் எடுத்து சாலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தம் விட இன்னும் ஒரு குறுகிய காலத்திலே ஒப்பந்த பணி விடப்பட இருக்கின்றது. அதெல்லாம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. ஆகவே மாண்பு அம்மாவுடைய அரசு இங்கே குறிப்பிட்டவாறு அந்த 7,964 கிலோமீட்டர் சாலைகளையும் சீர் செய்யப்படும் என்று தங்கள் வாயிலாக மாண்புக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கஜா புயல் பேரிடர் 15/11/2018 நள்ளிரவில் நிகழ்ந்துட்டுருக்கு. மத்திய அரசிடம் பேரிடர் நிதியாக 15,000 கோடி ரூபாய் கேட்டோம். கஜா பேரிடர் நிதியாக 46 நாட்கள் கழித்து, அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு, மத்திய அரசு 1,146 கோடியே 12 லட்சம் மட்டுமே அளித்திருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த கஜா புயலை பற்றி குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே விளக்கமாக அதை நான் தெரிவித்தேன். மத்திய அரசிடமிருந்து கோரப்பட்ட நிதி கிடைக்கலை என்று சொன்னார்கள். 2007-08 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கனமழை பெஞ்சது. அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக 449.91 கோடியும் நீண்டகால சீரமைப்புக்காக 689.8 கோடியும் ஆக மொத்தம் 1,139.78 கோடி நீங்கள் கோரியிருந்தீங்க. அப்பொழுது மத்திய அரசாங்கம் 142.95 கோடி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதேபோல் 2008-2009 நிசா புயல் வந்தது. அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக உங்களுடைய ஆட்சியில் கோரப்பட்ட
தொகை 2,105.71 கோடி தற்காலிக நிவாரணத்துக்கு. நீண்டகால சீரமைப்புக்கு 1,683.53 கோடி நீண்டகால சீரமைப்புக்கு மத்திய அரசிடம் நீ கோரப்பட்ட நிதி. ஆக மொத்தம் மத்திய அரசுக்கு நிசா புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு நீங்கள் கோரிய தொகை 3,789 கோடி. ஆனால் அப்பொழுது மத்திய அரசாங்கம் 570.17 கோடி தான் கொடுத்தாங்க. 2010-11 வெள்ளம் வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக நீங்கள் கேட்ட தொகை மத்திய அரசிடம் வந்து 2,125.82, அவர்கள் கொடுத்தது 317.17 கோடி தான் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டாங்க. ஆகவே மத்திய அரசு நாம் கேட்கப்பட்ட நிதி எந்த காலத்திலையும் கொடுத்ததில்லை. நீங்கள் மாநிலத்திலையும் ஆட்சி இருந்தது, மத்தியிலையும் நீங்கள் ஆட்சியில் அங்கம் வச்சிங்க, அப்போவே இந்த நிதி கொடுக்கல. இப்போ நான் ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நம்முடைய மக்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் கேட்டோம். இருந்தாலும் 1,146.46 கோடி இப்பொழுது அதை அவர்கள் விடுவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூடுதலாக கேட்டுக்கின்றோம், வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.